கமல் வந்து பிக் பாஸ்ல முழு நேரமா மூழ்கி கிடக்காது. இப்ப வந்து தேர்தல் வந்துச்சுன்னா உடனே வெளியில வருவாரு, போட்டியிடுறதுக்காக வருவாரு. இல்ல இல்ல ஐயா, கமல் ஐயா வந்து முழு நேரமா மூழ்கி இருக்கிற மாதிரி இல்லையே. நான் கேள்விப்பட்டவரை அங்கேயே அவரு கொடி சின்ன இதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாருன்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அதையே அவர் ஒரு தேர்தலுக்காக தான் பயன்படுத்துறாரு. அப்ப அது அதுலயே மூழ்கிட்டாருன்னு சொல்ல முடியாது, அதை அவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லுங்க. பிக் பாஸ் தேர்தலுக்கான ஒரு இதுவா பயன்படுத்துறாரு இல்லையா சொல்லுங்க. அப்படிதான் இல்ல இல்ல சொல்கிறாங்களே, என் தம்பி தங்கச்சிலாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவர் கையில் வந்து அவர் கட்சி கொடியே போட்டுட்டு தான் இருக்கிறாருன்றாங்க. ஆனால் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம பத்தாண்டு காலமாக தொடர்ந்து பயணிக்கிறோம், எல்லா விஷயத்துக்கும் தொடர்ந்து குரல் கொடுக்குறோம், சரியோ தவறோ ஏதோ ஒரு விளக்கத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கான இது இப்போ மக்கள் நீதி மையம்லாம் மக்கள் சார்ந்த போராட்டங்கள் எதையும் முன்னெடுக்கிறதே இல்லை. ஆனால் கடந்த தேர்தலில் அந்த புள்ளிவரங்கள் எடுத்து பார்க்குறப்ப நம்ம வாங்கினதுக்கு இணையான வாக்குகள் அவங்க வாங்குறாங்க. நீங்கள் வந்து 16 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, அவங்க ஏறக்குறைய 15.5 லட்சம் இல்லை 17 லட்சம் வேலூரோட சேர்த்து 16.5 சார்லி சாப்ளின் போல வேடம் போட்டு நடிப்பவர்களுக்கு பரிசு. அப்போ முதல் 3 இடங்களில் வர மாணவர்கள் அறிவிக்கப்படுறாங்க. முதல்ல ஒரு மாணவர் சார்லி சாப்ளின் போல் சிறப்பாக நடிச்சிட்டார், அவருக்கு முதல் பரிசு. ரெண்டாவது ஒரு மாணவர் சார்லி சாப்ளின் போல் அடுத்து சிறப்பாக நடிச்சிட்டார், அவருக்கு 2வது பரிசு. மூன்றாவது ஒரு மாணவர் 3வது பரிசு ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். அவர் யாருன்னா உண்மையிலே சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் போல நடித்தவர்களுக்கு முதல் இடம், 2வது இடம், சார்லி சாப்ளினுக்கு 3வது இடம். இதில் அவர் கீழே முடிக்கும்போது சொல்கிறார், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவர்களுக்கே முதலிடம் கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை. சரி, நான் வந்து ஒரு எளிய மகன், எந்த அறிமுகமும் இல்லாது இந்த என் இனச்சாவிலிருந்து படுகொலையிலிருந்து ரத்தம் சகதியமாக பிறந்து வந்தேன். அவர்கள் அப்படி இல்லை, 60 வருடமாக ஐயா கமலஹாசன் அவர்கள் நடித்திருக்கிறார். அவர்களை அறியாத ஒரு தமிழ் குடும்பமோ ஒரு இளைஞனோ இருக்க முடியாது. அதுவே அவர் கட்சி வளர்த்து கொண்டதாக தான் அர்த்தம் உங்களுக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஊடகம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவர் தினமும் காட்டிகிட்டு இருக்கு. எங்களை நீங்களே எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் போடுவீங்களான்னு தெரியாது. அதனால் அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. அவர் ஒரு சிறந்த கலைஞர், அவர் ஒரு இதுக்காக ஒரு அரசியலுக்கு வர்றாரு. நாங்கள் உயர்ந்த ஒரு நோக்கத்தை கொண்டுட்டு இந்த பணியை செய்கிறோம். அது அது வந்து எங்கள் அரசியலை நுட்பமாக கவனிக்கிறவங்களுக்கு நாங்கள் எவ்வளவு வலியும் காயத்தோடும் இந்த கோட்பாட்டை எடுத்து வைத்து கொண்டு அங்கலங்கலமாக நகர்ந்து வாரோம், சமரசமின்றி நகர்கிறோம்ங்கிறது. எங்களையும் கூட்டணிக்கு கூப்பிட்டுருப்பாங்க, எங்களோடு வர்றதுக்கும் பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து பதவியை விட இந்த உயர்ந்த நோக்கத்தை அடைகிறதா முக்கியம்தான், நாங்கள் நகர்ந்து போகிறோம். அதனால் அதை இதையும் ஒப்பிட்டுக்கிடக்கூடாது. அது சமரசம் செய்து கொண்டு பெறுகிற வெற்றியை விட சமரசமின்றி அடைகிற தோல்வியே மேன்மையானதுங்கிறதான் நான் படித்த கோட்பாடுகளில் சிறந்தது. அது அது வழி தான் நாங்கள் போயிட்டோம். வெளியாயிருக்கு தமிழகத்தில் சிறப்பான சார், இந்தியா முழுக்க சிறப்பான நிர்வாக அமைப்பை கொண்ட மாநிலங்களில் கேரளாவுக்கு முதலிடமும் தமிழ்நாடுக்கு 2வது இடம். இங்கே தமிழ்நாடு அரசு நிர்வாகமே சரியில்லை விமர்சிக்கும் போது கேரளாவுக்கு அடுத்து தமிழகம். இல்லை, நான் இடமறிக்கிறது மன்னிக்கணும், கேரளா தமிழகம் இத்தனை மாநிலங்களில் இந்த கடைகோடியில் இருக்கிற அந்த 2 மாநிலங்கள் சரியாக இருக்குதுன்னீங்கன்னா இந்தியா என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க. இங்கே இருக்கிற சீர்கேடுகள் உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுது. அதையே நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம்னா பிற மாநிலங்கள் அப்போ எந்த அளவிற்கு இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பளிச்சுன்னு தெரியுதுல்ல. அவங்க கட்சியில வாங்கி நிக்க வேண்டியதானே, அவங்க கட்சியில நம்ம பேச வேண்டியது இல்லையா?
ஒரு இடத்துக்கு கூட தேவையில்லைப்பா பிஜேபிக்கு, 20 இடத்துக்கு. நான் அந்த ஐயா எல் முருகன்னு நானும் கூட விவாதிக்கிறேன், இல்லை ஐயா விபி துரசாமி நானும் கூட விவாதிக்கிறோம், நான் கூட வேணா என் தம்பி எல்லாம் யாராவது அனுப்புகிறேன் பேசட்டும். பாரதிய ஜனதா இல்லை காங்கிரஸே, இந்த ரெண்டு இந்திய கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு எதுக்கு? ஒரே ஒரு காரணம், வேலைத்துக்கிட்டு விதியில் போகிறதுக்கா, தேர்தல் இருக்கிறதுக்கா? அதுதான் வருஷம் பூரா நாங்கள் இருக்கிறோம், மாரியம்மா இருக்கிறான், முண்டக்கண்ணியம்மன் இருக்கிறான், ஐயனாருக்கு இருக்கிறான், நாங்கள் தான் திருச்செந்தூர்ல இருக்கிறான். அது ஏன் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து இருக்கிறீ? ஏன் நாங்களுக்கு தான் நவராதா தேர்? என்ன இது, இது என்ன புரியல எப்படி? அது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இங்கே 48 பேர் இருக்கிறாங்க உள்ள, எத்தனை அமைச்சர் இருக்காங்க? ஆதிக்குடிகள் நாங்கள் வண்ணார், குயவர், நாவிதர், மருத்துவர் குளத்தில் எங்களுக்கு தான் ஒரு சீட் இருக்கா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஒரு சீட்டு. நாங்கள் ஆதி தமிழ் குடிகள், பானை செய்கிற கைவினை கிழங்கு வேளாளர்கள், முடிதிருத்துகிற மருத்துவ குளங்க, அந்த தலைமை தொழிலாளர் தலைமை தொழில் செய்கிற எங்கள் வண்ணார்களுக்கு சீட் இருக்கா? தமிழக அரசியல் வரலாற்றிலே அவர்களுக்கு தேடி தேடி இடம் கொடுத்து நிற்க வச்சது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். வேறு யாராவது செஞ்சுருக்காங்களா கேளுங்க? இப்போவும் நிறுத்த போகிறது நாங்கள் தான், நிறுத்துறதுக்கு இறக்கி விட்டுருக்கோம் நாங்கள் தான். இங்கே இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறதான் இங்கே பிரச்சனை. பிரதிநிதித்துவத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்கள்ங்கிறது தான் பிரச்சனை. இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் பிசிஎம்பிசி கோட்டாவில் நீங்கள் இடம்பெறீங்க, இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் வந்தால் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கேரளாலேயோ பீகார்லேயோ எனக்கு ஏதாவது, நான் அவுட் ஆஃப் காஸ்ட் ஓபிசி, எனக்கு ஏதாவது இடஒதுக்கீடுக்கா சொல்லுங்கள். கர்நாடகாவில் 1.5 கோடி நாங்கள் இருக்கோம் தமிழர்கள், அதில் 75 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் நாங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யாதவ் இங்கே இருக்கிற எங்கள் கோன் இங்கே நாங்கள் இருக்கிறதே கொஞ்சம் எங்களுக்கு இடம் ஒதுக்கிது, அதை பூரா நீங்கள் யாதவங்கிற பேரில் வந்து அனுபவிக்கிறீங்க. பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு நான் யாதவ் எனக்கு கொடுப்பீங்களா? எங்களுடைய பேரன்பை நீங்கள் இழிச்சவாத்தனம்னு கருதி கொண்டே இருக்கிறது எப்படி சகிக்கிறது? எங்களுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்கள் ஏமாளிகள் என்று கருதுனா நாங்கள் எப்படி சகிக்கிறது? எத்தனை காலத்துக்கு? கடைசியாக இப்போ தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு வெட்ட வழியாதுல, ஏன் திராவிடம் வந்தது, யாரெல்லாம் திராவிடர், எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களே, யாரெல்லாம் தமிழர், எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க, அப்புறம் இந்த இந்த பேச்சு வருது தம்பி? எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்களே தம்பி, அப்போ இந்த பேச்சு வருது தம்பி? என்ற கேள்வி கேட்டதார் தம்பி, இதில் இருக்கிற ஆளுக தான், யாரெல்லாம் தமிழர்? இப்போ அவங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னங்க, அவர் சொன்னது சரிதான் போட்டிருக்கங்க, நீங்கள் அப்படித்தானங்க பேசுறீங்க, இப்போ யாரும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு. எங்களை பார்த்தா அதுதான் எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்கிறாரு, எவ்வளோ வலிமையான மிருகம் யானை, தன்னுடைய வலிமை தெரியாமல் மண்டியிட்டு போர்வோன் வருவெல்லாம் முதுகில் தூக்கி சுமக்குதுங்கிறாரு. அதிகாரமிக்க இந்த நாற்காலியில் வர்றவன் போறவெல்லாம் ஏற்றி ஏற்றி உட்கார வைத்து விட்டு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமூகம்னு கத்துறார். எல்லாத்தையும் படிச்சுட்டு சும்மா கையெட்டி நிலசிமானா எப்படி எப்படி தூக்கம் வரும், எப்படி தூக்கம் வரும்? ஹிட்லர் சொல்கிறான் இல்லை, என் நாட்டு வரலாறை படித்த பிறகு நான் எப்படா உறங்க முடியும்னு, என் இன வரலாறை படித்த பிறகு எப்படி ஒரு நல்ல தமிழ் மகன் உறங்குவான்? எல்லா கேள்வியும் நீங்கள் என்கிட்ட தான் கேட்பீங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை கேசி பரா எப்படி சொல்கிற கேசி பரா ஒருத்தர் கேளுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள். தேர்தல் நெருங்குது, இப்போ தேர்தல் பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம 2016 வந்து லட்சம், 2021 நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு செயல்பட்டு இருக்கோம், 2021 நெருங்குது, நம்மளுடைய அந்த பணிகள் எப்படி போகுது? பணிகள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஏறக்குறைய ஒரு சரி பாதிக்கிட்ட வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சு அமைதியான முறையில் வேலை தொடங்கி செய்கிறாங்க. எங்கள் தலைவருடைய பிறந்த நாளைக்குள்ளே எல்லா வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி வேலையை தொடங்கிடுவாங்க. எங்களுக்கு முன் தயாரிப்பு தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வலிமை, அதனால் முன்கூட்டியே வேலையை செய்ய தொடங்கிட்டோம். இந்த கொரோனா சூழலில் வழக்கமாக மக்களை எளிதாக போய் சந்திக்கிற மாதிரி கூடுற மாதிரி அது முடியாதனால கொஞ்சம் ஒரு 6-7 மாத காலம் பின்னடைஞ்சிருச்சே ஒழிய, மற்றபடி இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ப எப்படி வேலை செய்கிறதுங்கிற தயார் செய்து கொண்டு நாங்கள் களத்தில் இறங்கி வேகமாக வேலை செய்கிறோம். வேட்பாளர் பட்டியலுங்கிறது அது வந்து முறையாக அறிவிக்கிறதுங்கிறது தேர்தல் தேதி அறிவிச்சிட்ட பிறகு, அதுக்கு அப்போ இருக்கிற சூழலுக்கு ஏற்ப ஒரு பொது எல்லாரையும் நிறுத்தி அது எப்படி இருக்கோ அப்போ அப்படி அறிவிப்போம். ஆனால் இப்போ நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதானே, இப்போ எப்படி நவம்பர் 26 அறிவிச்சிட்டேன்னா இப்போ சென்னையில் யார் எந்தெந்த தொகுதியிலும் தெரிஞ்சிருப்போம், கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருப்போம்.
களத்திலே வேட்பாளர் சோறு ஒட்டிலாம் ஒட்டிடுவோம். இவர் தான் வேட்பாளர் சின்னம்னா. இல்லை அது அது வந்து அவங்க கேட்குறாங்க. ஆனால் காலதாமதம், நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன், இப்போ முன்னாடியே பேசியிருக்கணும். அது இப்போ பேசி நீ பயன் இல்லை, நான் இறங்கிட்டேன் களத்தில், நீ தனிச்சு தான் போட்டி. அதுவாது கொஞ்சம் ரகசியமாக இருக்குமே, எல்லாத்தையும் செல்ட்டாப்புற.